சாய்லேட்டா சூப்பர். கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் பாதம் இரண்டு. மச்சான் இவனு எப்ப சில்லறை போல சாய்லேட் நிறுத்தணும் அப்பதான் மச்சான் நாடு வளர்ச்சி ஆகும். ஏண்டா சாய்லேட் தரத நிறுத்தினா நாடு வளர்ச்சி ஆயிடுமா? போடா. சரி அதோட நீ நான் ரொம்ப நேரமே யோசிச்சுக்கிற என்ன பிரச்சனை என்ன சொல்லு மச்சான், எதா இருந்தாலும் பாத்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சான், சொல்றியா இல்லையா? டீயா? டேய் நானே பால் வச்சுறேன், டீ எதுக்கு என்கிட்ட கொடுக்குறா? உனக்கு இல்ல என்னடா பண்ற, என்ன பண்றான், தம்மு தேடுறான். மேட்ச் பாக்ஸ் வச்சுக்கிறா? டேய் என்ன மேட்ச் பாக்ஸ் என்கிட்ட கேக்குறியா? இவன் பண்ணி எது பத்தி? டேய் டீ என்கிட்ட ஊத்து, நீ பண்ண எது பத்தி? மூஞ்சில ஊத்திடுவான். முதல்ல என்ன பிரச்சனை சொல்றா? எப்படி உனக்கே தெரியல நான் பல்லைய லவ் பண்றேன்னு. அவன் உன்ன லவ்வே பண்ணலடா. அவ லவ் பண்ணலன்னு சொல்லவே இல்லையா மச்சான்? நீ முதல்ல ஃபர்ஸ்ட் லவ்வே சொல்லலடா நீ. சரி விடு, நான் தான் இந்த எங்க ரெண்டு பேரும் சும்ம சண்டை வந்துட்டே இருக்கு மச்சான், கடுப்பா இருக்கு. நீ லவ்வே பண்ணல அதுக்குள்ள சண்டை, சூப்பரா சூப்பர். அப்படி என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு. அவகிட்ட என்னதான் பேசுறது என்னதான் கேக்குறேன்னு தெரியல, எது கேட்டாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. என்ன உனக்கு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியல அவள்தானே? ஆமா மச்சான். சிற்பமா செதுபட ஒரு ஆள் இருக்கான். யாரா அவன்? வேற யாரு, நம்ம சாண்டி தான். பிபி சாண்டிடா. யாரா அவன்? பிபி சாண்டி பத்தி யாரான் கேட்டு? ப்ளே பாய் சந்தோஷரா, அவனை தான் சொல்றேன். ஓ அவரா? அவரே தான். இப்ப அவன் எங்க மச்சா இருப்பான்? இந்த நேரம் எத்தனை பொண்ணு கூட கல்ல போட்டுட்டு இருக்கானோ தெரியலையே. டேய் எங்க இருப்பான் சொல்றா? பார்க்ல தான், வேற எங்க? மச்சான் மச்சான் வாழ்த்துறா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நாளைக்குலாம் அதனால இங்கே வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. வெயிட் போன. ஹலோ பேபி, என்ன பண்ணுற? நாளைக்கு கப்புள் சீட் புக் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு தெரியாதா? கார்னர் சீட். ஆஹா, ஏன்னு தெரியாதா? ஓகே ஓகே, சரி ஓகேவா? 1000 அர்த்தம் சொல்லுது, நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே, ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறியா? சரி ஓகே. அவளுக்கு பண்ணலாம். நீ தானே சாண்டி? ஏய் நீ ராம் தானே? வா வா, கமான் கமான். என்ன இந்த பக்கம் நீங்களாம் வரமாட்டீங்களே? சும்மா உன்னை பார்க்கலாம் தாண்டா. ஓ என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணணும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றா, ஒரு லவ் மேட்ரு. ஏண்டா நாட்டில் 1000 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, இது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வரப்பேன்டா. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதுக்குன்னு சொந்த பிரச்சனை பார்க்காம இருக்க முடியுமா? ஓகே என்ன பண்ணணும் சொல்லு. என் ஆளுகிட்ட எதை பற்றி பேசினாலும் சண்டை. பொண்ணுங்க கிட்ட வயசு தான் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, சைஸ் கூடமா கேட்க கூடாது. ஏம்பா ட்ரெஸ்ஸோட பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும் எதெல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒண்ணுமே தெரியல. டே பொண்ணுங்கிட்ட பேசுறதுக்கு சிம்பிள் தியரி இருக்கு, அதை நீ எக்ஸிக்யூட் பண்ணு போதும். ஒன்னொன்னா சொல்றேன் கேட்டுக்க. ம், ஓகே சொல்லு. இங்கே கேளு. ஃபஸ்ட்டு உன் ஆள் ஆன்லைனில் இருந்து உன் கூட சேட் பண்ணலன்னு வை. ஏன் என் கூட சேட் பண்ணல அப்படின்னு கேட்கக்கூடாது. அதே மீறி நான் சேட் பண்ணிட்டு இருந்தேன் அவன் சொன்னானா, யார் கூட பேசிட்டு இருந்தேன்னு கேட்கவே கூடாது. அப்புறம் அவள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஏன் இந்த ட்ரெஸ் போடுற அந்த ட்ரெஸ் போடுற, லெகின்ஸே எவ்வளோ டைட்டாக போடுறான்னு கேட்கவே கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கேன், நீ கால் பண்ணும்போது லைன் 1 hour 2 hour பிஸி பிஸின்னு வந்தாலும் யார் கூட பேசியிருந்தேன்னு கேட்கவே கூடாது. அதே மீறி நேரில் நீ மீட் பண்ணுறப்போ அவங்க ஃபோனை வாங்கி இப்படி செக் பண்ணுற பழக்கம் வச்சுக்கவே கூடாது, ஓகேவா? அப்புறம் ஒரு தலைவலியான விஷயம் என்னன்னா, எல்லா பொண்ணுங்களுக்குமே பாய் பெஸ்டின்னு ஒரு தாய் வழி இருப்பான். அவன் கூட எவ்வளவு மொக்க போட்டாலும் கேட்கவே கூடாது. ஏன்னு சப்போஸ் உனக்கு அவங்க லவ் மேலே டவுட் வந்தாலும் கூட
என்ன நீங்கள் உண்மையாக லவ் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்கவே கூடாது. அப்படி கேட்டேன்னு வையே உன் காதலுக்கு நீயே சங்கு ஊதிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சுச்சுவேஷன்லையுமே ரெஸ்பெக்ட்ன்றதை எதிர்பார்க்கவே கூடாது. இந்த எல்லா தகுதியுமே உங்ககிட்ட இருக்குதுன்னு வை, உன் லவ்வில் எந்த சண்டையுமே வராது, புரிஞ்சுக்க. ஓ, இவ்வளோ பண்ணி தான் லவ் பண்ணுன்னா அப்படிப்பட்ட லவ்வே எனக்கு வேணாம். இதுக்கு நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்துட்டு போவேன். இப்படி சொல்கிறவன் தான் பாருங்கள், நாளைக்கே கம்மிட்டாக இன்னொரு பிரச்சனையோடு வருவானுங்க.